ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கேஷ் டெபாசிட் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கேஷ் டெபாசிட் ஃபார்ம் வந்து எல்லோ கலரில் இருக்கும். இதுக்கு நான் சியூபி பேங்கோட ஸ்லிப்பை நான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இந்த ஸ்லிப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக இருக்கும், ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருக்கும். அந்த நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிழிச்சு சின்னதை நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க, பெருசாக அவங்க வச்சுப்பாங்க. எழுதும்போது ப்ளூ பென்னில் எழுதுங்க, அண்ட் லெஜிபிளாக நீட்டாக எழுதுங்க, ஸ்க்ராச் பண்ணாமல் எழுதுங்க. முதலாவதாக சின்ன ஸ்லிப் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரான்ச் இருக்கும், கேகே நகர், அண்ணா நகர, பாரிஸான்றது மென்ஷன் பண்ணும். அடுத்து டேட் போட்டுக்கோங்க. அப்புறம் அக்கௌண்ட் டைப் எஸ்பியா இல்லை எஃப்டியா லோனா, எதுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பரை ஃபுல்லாக எழுதிக்கோங்க, பேர் ஃபில் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அமௌண்ட்டை நீங்கள் வந்து நம்பர்ஸ்லையும் எழுதணும், வேர்ட்ஸ்லையும் எழுதணும். 10,000 போட்டுக்கோங்க. அடுத்து 10,000 ருபீஸ் ஒன்லின்னு கீழே லெட்டர்ஸ்லையும் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் மென்ஷன் பண்ணணும். அடுத்து கீழே வந்து நோட்ஸ், இப்போ 10,000 ரூபாய் நீங்கள் போடுறீங்கன்னா 500 என்னென்ன தாள் நீங்கள் கொண்டு போகிறீங்க, 500 ரூபாய் தாள் கொண்டு போகிறீங்கன்னா 500 × 20 அப்படி போட்டுக்கணும். 100 ரூபாய் தாள் கொண்டு போகிறீங்கன்னா 100 × 100 அப்படி போட்டுக்கணும். இல்லை பாதி 500 பாதி 100, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை நோட் கொண்டு போகிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி போட்டுட்டு கீழே டோட்டல்லையும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா முதலாவதாக அதே போல் பிரான்ச் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, டேட் போட்டுக்கோங்க. அடுத்து எஸ்பி சிடி ஓடி அப்படின்னு இருப்பாருங்க. எஸ்பி அப்படின்னா நம்ம சும்மா நம்ம இருக்கிற அக்கௌண்ட்டுக்கே போடுறோம், அப்படின்னா சேவிங்ஸ்க்காக போடுறோம்னா எஸ்பின்னு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து டேர்ம் டெபாசிட் போட போகிறேன், எஃப்டி இல்லை ஆர்டிக்கு போட போகிறேன்னா அந்த டேர்ம் டெபாசிட் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டேர்ம் டெபாசிட்டோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் இங்கே எழுதணும். அடுத்தது லோன் இருக்கு பாருங்கள், கோல்டு லோன், ஹவுஸ் லோன் இருந்துச்சுன்னா அந்த லோன் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் அடுத்து கீழே அக்கௌண்ட் என்ன கணக்கு என்னென்னு இருக்கு பாருங்கள், அதில் நீங்கள் எழுதிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம். ஸோ இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போகிற நேம் எழுதிக்கோங்க. அடுத்து ருப்பீஸ், இதில் வந்து நீங்கள் வேர்ட்ஸில் எழுதணும். 10,000 ருபீஸ்னால் 10,000 ருபீஸ் ஒன்லி டிஇஎன் அப்படின்னு வேர்ட்ஸில் எழுதணும். அப்புறம் அந்த சின்ன பாக்ஸில் வந்து நீங்கள் நம்பர்ஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து மொபைல் நம்பர், அடுத்து இமெயில் ஐடி, கீழே வந்து கடைசியாக ஒரு சிக்னேச்சர். எல்லா பேங்க்லேயுமே இந்த சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு சில பேங்க்கில் இந்த டினாமினேஷன் மட்டும் பின்னாடி இருக்கும், மற்றபடி எல்லாம் சேம் தான். உங்கள் வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லை வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏடிஎம் எப்படி டெபாசிட் பண்ணணும்னு தெரியாது, மிஷினில் டெபாசிட் பண்ணணும்னு தெரியாதுன்றவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கேஷ் வித்ட்ரால் ஃபார்ம் பற்றி நான் சொல்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.